ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன். சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இப்பொழுதும் எபிரேயர்களுடைய நிருபம் 9:14 பிற்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரிப்பது நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு மனிதனுடைய பாவம் மிருகங்களுடைய இரத்தத்தினாலே நிவர்த்தி செய்யப்பட்டது. எபிரேயர் 9:13 வாசிக்கும் பொழுது, அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுக்தியை உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால். காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் ஒரு மனிதனுடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம், ஒரு மிருகத்தினுடைய இரத்தமே ஒரு மனிதனுடைய பாவத்தை ஒரு மனிதனுடைய சரீரத்தை சுத்திகரிக்குமானால், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற குற்றமில்லாத தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஆசீர்வாதங்கள் ஒன்று, அவருடைய இரத்தம் நம்மை எல்லா பாவ கரைகளிலிருந்தும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்துகிறது. அந்த குற்ற மனசாட்சி நிமித்தம் அவன் தேவனுக்கு முன்பாக தைரியமாய் அவன் நிற்க முடியாமல் போகிறான். பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது பாவம் செய்த பொழுது அவன் இவ்விதமாக ஜெபித்ததாக நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 51:7 தாவீது பாவம் செய்யும் பொழுது இப்படியாக ஜெபிக்கிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். தாவீது பாவம் செய்த பொழுது அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும், அப்பொழுது நான் மகிழ்ச்சியாவேன், அப்பொழுது நான் சந்தோஷமடைவேன். 10 தேவனே சுத்த இருதயத்தில் என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். ஏன் இப்படி தாவீது ஜெபிக்கிறார்? பாவத்தின் நிமித்தமாக அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டு குத்தப்பட்டு தேவனுடைய சந்தோஷத்தை இழந்து போகும் பொழுது, தேவனே உமக்கு முன்பாக நான் பாவம் செய்துவிட்டேன், என்னை கழுவும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆம், நம்மில் அநேகர் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கக்கூடாதபடிக்கு நம்முடைய இருதயம் நம்மை ஒருவேளை குற்றப்படுத்தலாம். இயேசுவின் இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. குற்ற மனசாட்சியோடு தொடர்ந்து நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. குற்ற மனசாட்சியோடு கரைப்படிந்த ஒரு இதயத்தோடு தேவனற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டிய அவசியமில்லை. நமக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. தாவீது அன்றைக்கு எப்படி ஜெபித்தானோ, தேவனே எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தார், என் இருதயத்தை கழுவும் பரிசுத்தமாக்கும் என்று ஜெபித்து திரும்பவும் தேவனோடு ஒப்புரவாகி தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எங்கோ தவறும் பொழுது
தேவனை விட்டு விலகும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பிடித்து கொள்வோம். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 1:7 வாசிக்கும் பொழுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இன்னும் நாம் ஏன் தயங்கி நிற்க வேண்டும்? தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம், நம்முடைய குறைவுகளை அறிக்கையிடுவோம். அவருடைய சிலுவை பாடுகளை சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாளில் இன்னும் கழுவப்பட்டவர்களாய் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களாய் நாம் தேவனுடைய சமூகத்தை நெருங்கி வருவோம். அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதற்கு உண்மையுள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தாவீதை போல தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை நமக்குள்ளே ஒரு சுத்த இருதயத்தை அவர் சிருஷ்டிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு புது சிருஷ்டியாய், ஒரு புதிய இருதயத்தை உடையவர்களாய், ஒரு புதிய மனிதனாய் அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாவம் செய்யும் பொழுது இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசுவின் இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும், உங்களை தூய்மையாக்க மாற்றும், ஒரு சுத்த இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரத்தத்தின் ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. இரத்தத்தின் ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கு சிந்தித்திருக்கிறோம். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும், எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், செத்த கிரியைகளார நம்மை பரிசுத்தப்படுத்தும், குற்ற மனசாட்சியிலிருந்து நம்மை விடுதலையாக்கும். அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய நாமத்தை நோக்கி பார்ப்போமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பின் தகப்பனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் இன்னும் குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஓ, அவருடைய இருதயத்தை இப்பொழுது நீர் கழுவி சுத்திகரிப்பீராக. உடைய பரிசுத்த இரத்தம் எங்களை சுத்திகரிக்க வல்லமுடையதாக இருக்க நாங்கள் வாசித்தோமே. இதோ இந்த வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா குற்ற மனசாட்சியிலிருந்தும் விடுதலையாக்கப்படுவதாக. தேவனோடு நடக்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கை, தேவனை தரிசிக்கிற ஒரு மகிமையான வாழ்க்கை வாழச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை கர்த்தர் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.